போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் நடந்து கொண்ட ரெட் டாக்ஸி ஓட்டுநர் கேள்வி எழுப்பிய பெண் பயணியிடம் திமிராக பேசிய செல்போன் வீடியோ. சமூக வலைதளங்களில் அவலநிலை குறித்து நடவடிக்கை எடுக்க பதிவு செய்த வீடியோ வைரல். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையில் நாளுக்கு நாள் தொழில் நிறுவனங்கள் முதல் ஐடி நிறுவனங்கள் வரை பெருகி கொண்டு வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் வளர்ந்து வரும் நகரத்திற்கு ஏற்றாற்போல நாளுக்கு நாள் தேவைகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவை மாநகர் மட்டுமல்லாமல் வெளியூர், வெளி மாநிலங்கள் என்று குறைந்த வாடகை கட்டணத்தில் 4 சக்கர வாகனங்கள் ரெட் டாக்ஸி அறிமுகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல டாக்ஸி நிறுவனங்கள் கோவையை நோக்கி படையெடுக்க துவங்கியது. இதைத் தொடர்ந்து கோவையில் ரெட்கால் டாக்ஸி பயணம் செய்த பெண் பயணி ஒருவர், டாக்ஸி ஓட்டுநர் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் செல்போன் பேசியபடியே வாகனத்தை இயக்கினார். இதுகுறித்து அந்த பெண் கேள்வி எழுப்பிய போது, நீங்கள் இந்த வாகனத்தை ஓட்டுகிறீர்களா என்று திமிராக பேசியுள்ளார். இதற்காகவா நான் டாக்ஸி புக் செய்தேன் என்று கூறியபடி வேறு வழி தெரியாமல் சாலையை பார்த்து செல்ல ஓட்டுநரிடம் கூறினார் அந்த பெண் பயணி. மேலும் அந்த வாகன ஓட்டுநர் செல்போனில் மற்றொரு நபரை அழைத்து வாகனத்தை ஓட்டியவாறு புகார் கூறி வருகிறார். மீண்டும் கேள்வி எழுப்பிய அந்த பெண்ணிடம், நான் யாரிடம் புகார் கூறினாலும் உங்களுக்கு என்ன, உங்களை இறக்கிவிட முடியாது, வேறு டாக்ஸியை பார்த்து கொள்ளவும் என்று திமிராக பேசியதை தனது செல்போனில் பதிவு செய்த அந்த பெண் பயணி சமூக வலைதளங்களில் பதிவு செய்து போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் ஓட்டுநர் செய்த இந்த செயலை சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். அந்த செல்போன் காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. வண்டி ஓட்டும் போது ஏன் போன் பேசுறீங்க? வண்டி ஓட்டும் போது ஏன் போன் பேசுறீங்க? நீங்க வண்டி ஓட்டுவீங்களா? அப்ப எதுக்கு நான் கேப் புக் பண்ணேன்? சரி சரி.